சிறப்பாக ஒரு வீடு போச்சா நமக்கு தேவை ஒரு வீடு தான்டா ஒரு வீடு தானே வளர்ந்துருக்கும் அவருக்கு ரெண்டு கல்யாணம் முடிச்சிருக்காரு இப்ப ரெண்டு கல்யாணம் முடிச்சாங்களா ரெண்டு கல்யாணம் முடிச்சா பாருங்க எப்படி வீடு எப்படி தெரியுமா எப்படி ஒரு வீடு தளத்துல ஆமா ஒரு வீடு மேல மேல மெத்து மாடியில மாடியில சரி பெரிய மனைவி மாடியில உட்காந்துருக்கா மொத்தம் மேல இருக்கா சின்னவா கீழே உட்காந்துருக்கா அப்படியா அப்ப பாருங்க என்ன மாசத்துக்கு ஒரு தடவை சரி மூத்த மனைவிட்ட சாப்பாடு மேல சாப்பாடு ஒரு மாசம் என்ன சின்னவட்ட சாப்பாடு அப்படியா அப்போ என்ன மேல பெரியவட்ட மாப்பிள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பெரிய மனைவிட்ட ஆமா மேல இருந்து சாப்பிட்டு இருக்காரு 30 நாள் முடிஞ்ச உடனே சரி அந்த கணம் வர மாடிக்கு போனா இப்ப மாதிரி படி வச்சுலாம் கட்ட மாட்டாங்க அப்படியா ஏணி வச்சிருப்பாங்க சரி ஏணி வச்சா மேல மெத்துக்கு போனோம் மேல வாடகைக்கு போனோம் அப்போ 30 நாள் முடிஞ்ச உடனே சரி என்ன தெரியுமா என்ன பண்ணாங்க 30 நாள் முடிஞ்சு போச்சு சரி ஒரு மாசம் என்ன இனிமே சின்னவட்ட சாப்பிடணும் சொல்லி அம்மா கீழே போய் சாப்பிடணும் சொல்லி மாடி இருந்து ரெண்டு படி ஏணி எடுத்து கீழே வச்சு கீழே இறங்கினா கீழே இறங்கினாரு ரெண்டு எடுத்து எடுத்து வைக்காரு அப்படியே ஏன்னா ஒரு சில மாசம் 31 நாள் இருக்கும் எப்படி 28லயே முடியுது அப்பா 32 இருக்கும் சரி அம்மா அப்பதான் பாரு எப்படி அந்த மாசம் 31 நாள் சரி உடனே பெரியவா பார்த்தா எப்படி ஏங்க என்னங்க இந்த மாசம் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் என்ன சாப்பிடணும் இங்க மேல வாங்க எப்படி அவனே தலை முடிய பிடிச்சி மேல எடுக்க மேல கிழுக்கா ஏன்னா பங்கு வச்சுனா மாப்பிள்ள முடி வச்சிருக்காரு எப்படி எல்லாம் பிடிக்கிறதுக்கு வசமா இருக்கும் உடனே சின்னவா சொன்னா எப்படி ஏங்க என்ன நேரத்தே ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு 30 நாள் முடிஞ்சு போச்சு இனிமே சாப்பாடு நான் கொடுக்கணும் எப்படி நீங்க கீழே வாங்க கீழே வாங்க
கால் ரெண்டையும் பிடிச்சு கீழே இருக்கா. சரி, பெரியவா தலைமுடிய பிடிச்சு மேல இருக்கா. எப்படி? சின்னவா கால் ரெண்டையும் பிடிச்சு கீழே இருக்கா. இருக்கல. உடனே பெரியவா என்ன என் வீட்டுக்காரி கூட சொன்னவா. எப்படி? பெரிய கோபக்காரி. கோபக்காரியா? கோட்டிக்காரியா? உடனே என்ன பெருக்குமாரத்தை கையில எடுத்தா. எடி எடி என்ன ஒரு நாள் நான் சாப்பாடு கொடுக்கணும் காலை விடி எப்படி அப்படி என்ன பெருக்குமாரா மேல அடிச்ச பாருங்க அவ தலை விளக்கிட்டா. அடி எங்க விழுந்தது? அடி மாப்பிள்ள முதுல விழுது. எப்பா மொத்து மொத்து விழுது. சின்ன பார்த்தா எப்படி அடி ஒன்னு கை இருக்கும் எங்களுக்கு கை இல்லையோ எங்க என்ன மல்லிகைப்பூ பறிக்கா போவோம். தொடப்பாரு மேல ஒரு அடி அடிச்ச பாருங்க அவளை. ஆமா அவ தலை விளக்கிட்டா. சரி அடி மாப்பிள்ள முதுல விழுது. உடனே பெரியவன் பார்த்தா என்ன செய்யறா? பெரியவங்க நீங்க விட்டு கொடுக்கூடிய மனசவங்கள்ட்ட இருக்கும். ஆமா கொஞ்சம் பொறுமைசாலியா இருப்பாங்க. சரி சின்ன கழுதை தானே. ஏதோ சின்ன கழுதை கூட ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா கொடுத்துட்டு போறா. கொடுத்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி பெரியவன் தலைமுடியே விட்டுட்டா. விட்டாச்சு. ஏன்னா நம்ம விட்டு கொடுத்து போவோம் சொல்லி தலை முடிய விட்டுட்டா. சின்ன பார்த்தா எப்படி இவ்வளவு நாள் வயசுல நம்ம குறைஞ்சவங்க தானே. ஆமா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். கொடுக்கணும்களா? கூட ஒரு நாள் தானே அதுக்குதா இல்லடா நான் பெரியவா. சரி எனக்கு வந்து வலது கால். ஆமா நீ சின்னவனுக்கு இடது கால்னு காலை புண்ண குணமாக்குறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. குணப்படுத்துறதுக்கே பங்கு போட்டிருக்காள. உடனே என்ன பெரியவங்க வந்து பழையகால கால் பத்தியா? ஆமா மூத்தவா பழைய பச்சையில மரண குழந்தை காலு புண்ண வச்சு சக்குன்னு கட்டிதா. ஆமா நல்லா வச்சு சக்குன்னு கட்டியாச்சு. சின்னவா கம்ப்யூட்டர் காலத்துல உள்ள ஆளு. ஆமா மெடிக்கல்ல போய் மரணம் இங்கிலீஷ் வந்த குழந்தை. சரி பொண்ணுல போடுதா? ஆமா ஏன்னா பச்சையில மருந்து கொஞ்சம் குணமாக லேட் ஆகும். சரி நல்லா குணமாயிடும். ஆமா இங்கிலீஷ் வந்து வேகமா குணமாக்கும். சரி வேகமா குணமாக்குது பாருங்க. ஆமா சின்னவா குணமாக்குற கால வந்து புண்ணு ஆறிக்கிட்டு இருக்கு. வேகமா விறுவிறுன்னு ஆறுது. உடனே பெரியவர் பார்த்தா என்ன செய்யறா? எனக்கு எட்டு குத்துக்கு இளைய கழுத சின்ன கழுத நீ சீக்கிரம் பொண்ணு குணமாக்குறான்னு பாத்தியோ. சரி ஒரு ஈக்கி மொறிச்சு புண்ணுல குத்தி விட்டுருவா. அவளை பார்த்தாள்
என்ன நான் அப்படியே கம்சம் எப்படிடா தெய்வம் எப்படி நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆட்சி வரி மாட்டி வரி வளத்து வரி கிணத்து வரி மாடி வண்டி செழுக்கெல்லாம் வரி கண்ணுல கண்டதுக்கு பூரம் வரி ஒரு பண தண்ணிக்கு ஒரு பண வரி டேங்கப்பா இப்படி வரிய போட்டா என்ன நாட்டு மக்களால வரிய கட்ட முடியுமாப்பா எத்தனை வரிகளை தான் கட்ட முடியும் அப்பதான் மக்கள் பார்த்தாங்க என்ன செய்யறாங்க ஐயா பகவானே ஈஸ்வரா இந்த சண்டாள பாவியாங்க ஆகா கம்சன் ஆண்டவர்கள் நன்றே அம்மா எங்களுக்கு அன்னம் கிடைக்கல கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கல கிடைக்கவில்லை அன்ன பஞ்சம் அம்மா தண்ணீர் பஞ்சம் அம்மா எங்களால வரிக்க முடியல முடியவே இல்லை சுவாமி சரி சரி மக்களா அம்மா தெய்வத்தினும் முறைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படியே வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் கம்சன் சரி நாட்டை பற்றி கவலைப்பட்டானா இல்லையா மக்களை பற்றி கவலைப்பட்டானா அவனுக்கு ஒரே எண்ணம் வரி வரி வரின்னு வரிஞ்சு தள்ளுதான் நாம் வேட்டைக்கு செல்லவே இல்லை மகாராஜா அப்படியே என்ன அழகா வேட்டையாடணும் அப்படியே ஆகட்டும் மகாராஜா வீரங்கள் அடிக்கிச்சீங்க தங்களால் இப்படி ஆகட்டும் ஐயா உடனே சரி அப்படியே வீரர்கள் தான் அப்படியே அடிக்கிச்சா ஆமா அப்படியே வீரர்கள் எல்லாம் சொல்லி அடிக்கிறாரு அப்படியே பெரிய பெரிய வீரங்களுக்கு பெரிய பெரிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீரர்கள் எல்லாம் வருகின்றார்கள் அருமை தங்கை அவள்